இன்னைக்கு நம்ம ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்கில் பலாமுஸ் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பலாமுஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு நிகராக சுவையிலும் சரி. அப்படியே வெட்டுங்க, இருங்க பால் இருங்க இருங்க வெட்டுங்க பால் இதில் ஊற்று இதில் கட்டையில் விடும். ஆமாம் ஆமாம் ரேட்டில் விடுத்து அஞ்சு வர எவ்வளோ அழகாக அற்புதமாக விடுகிறா பாரு அரசர் குளத்துலேருந்து பெரும்பாலுமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் எப்போதுமே அது நான் பார்த்த அளவில் சொல்லியிருக்கேன். தென்னை மரம்லாம் அதிகமாக இருக்குது, தென்னை மரம் அதிகமாக இருக்குது. தென்னை மரம் இங்கெல்லாம் நிறைய காது, ரொம்ப பசுமையாக இருக்குது. பசுமையான இங்கே தண்ணி வருது. இன்னைக்கு நம்ம பலாமுஸை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பலாமுஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு நிகராக சுவையிலையும் சரி மனமும் சரி அற்புதமாக இருக்கும். அரசர் குளத்தில் அழகான இடத்துல அருமையான பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு நம்ம அருமையான கத்திரிக்காய் தொக்கு வைக்க போகிறோம். பால் வரும், பாது இது பண்ணிக்கணும். நாக்கு உருது மாமியில் அரைச்சி தான் வச்சாங்க அவ்வளோ. இப்போ மஞ்சளும் உப்பும் போட்டாச்சு, இதை ஒரு 10 நிமிஷம் மூடிய போட்டு அதை வேக விடுவோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு மஞ்சள் அரைக்க போகிறோம். பலாமுஸ் பிரியாணிக்கு தேவையான கரம் மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயே போடாமல் மறுத்துருக்காங்க. வாச தூக்கலாக இருக்க, அடாடா பிரியாணியே இங்கே சாப்பிட்ட மாதிரியே இருக்க. முக்கால் வேக்காடு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி தண்ணி எடுத்துருவோம்.
மாஸ்டர் உப்பு மஞ்சள் தான் போட்டியா? கறி மாதிரி அப்படியே உன்னோட உடையாமல் அப்படியே இருக்கு பாருங்களேன், அருமையாக இருக்கு. இன்னும் பிரியாணி போட்டியா? அடாட பெரிய வேற லெவலு. இப்போ நம்ம பலாமுஸ் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த ரைஸில் செய்யும்போது சாதம் வந்து நம்ம லென்த்தாக இருக்கும், நல்ல மனம் நல்ல சுவையும் இருக்கும். அலசும்போது இப்படி பட்டும் படாமல் அலசணும், இல்லைன்னா நம்ம அரிசி உடஞ்சிரும். உடஞ்சால் நமக்கு அந்த லென்த்து கிடைக்காது. சும்மா அப்படி லைட்டாக அலசி எடுத்தால் போதும். அரிசி 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிகட்டி வச்சுக்குவோம். ரொம்ப நேரம் ஊற வேணாம், அப்போ தான் நம்ம இந்த வேக்காடு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான நெய் ஊற்றுறோம். நெய் காஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பட்டை கிராம்பு பிரியாணியில் போட போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பட்டை கிராம்பெலாம், அதனால் இப்போ வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். என்ன முருகலா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வந்தா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டை போட போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச மல்லித்தலை போட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம புதினா போட போகிறோம். இஞ்சி பூண்டு மல்லிப்பூ நல்லா வதங்கி வந்துருச்சு, வாசம் வந்துருச்சு. அடுத்து இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போட போகிறோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம பலாமுசை போகிறப்போம். இது வந்து வேக வச்சது. வீட்டில் செய்கிறவங்க பலாமுசை அப்படியே இந்த பிரியாணியில் போட்டுருங்கன்னா வேக வச்சு போடுங்க, இல்லைனா நம்ம எண்ணெயில் வதக்கி போடுங்க. ஏன்னா அரிசி வேகிறதுக்கும் இது வேகிறதுக்கும் டைம் அதிகமாகும். இது கொஞ்சம் நேரம் வேகும், அரிசி சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம தயிர் ஊற்றுறோம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல பிரியாணி மசாலா, அதை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா போட்டாச்சு. அடுத்து நம்ம அதுக்கு தேவையான தண்ணி, 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வேறு ரைஸ் போட்டிங்கன்னா 1 கப்புனா 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாரை ஊற்றுறோம். எலுமிச்சம்பழ சாரை ஏன் ஊற்றுறோன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயத்தில் நமக்கு அந்த சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று விட்டால் உதிரி உதிரியாக நல்லா வரும். அதுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழம் ஊற்றுறதா? ஆமாம். சரி சரி. சோறு நல்லா வெறப்பாக வரும். ஏமாம்மா அப்படியா? ஆமாம். சாங்க அப்புறமா பாருங்கள். பண்றது நல்லா பண்றது பெருசா இருக்கு.
என்ன உட்கார்ந்து இருக்க தள்ளி விட்டா அப்படிதான் சொன்ன பாருங்க சாப்பாடு முக்காப்பாதான் வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கி தம்மு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் சாப்பாடு பாருங்க ரைஸ் பாருங்க எவ்வளவு நீட்ட நீட்டமா இருக்குன்னு இப்போ நம்ம தம்மு போகிறதுக்கு முன்னாடி மேலே நெருப்பு வைக்கிறது முன்னாடி உள்ளா மல்லி புதினாவை மேலே லைட்டாக தூக்கிட்டோம்னா அந்த வாசம் கம்ம கம்மன் இருக்கும் இப்போ நம்ம தம்மு போட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துவோம் வாங்க இப்போ கத்திரிக்காய்க்கு நம்ம அடுப்பில் சட்டி வச்சிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சோம்பும் சீரகமும் போடுறோம் வறுக்கிறோம் அடுத்து பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு வதக்கின மாதிரி வதக்க தேவையில்ல இப்போ நார்மலாக வதங்கினா போதும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு தான் போட்டுக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதங்கிருச்சு வாசம் வந்தாச்சு அடுத்து நம்ம தக்காளி போடுறோம் உப்பு போட்டுக்கிறோம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சா மஞ்சள் தாழ்ந்து போடுறோம் கத்திரிக்காய் போட்டு வரணும் போட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கா கத்திரிக்காய் போட போகிறோம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கரம் மசாலா போட போகிறோம் இப்போ வந்து மசாலா வந்து நீங்கள் முன்னாடியே போடக்கூடாது கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் போடணும் நீங்கள் முன்னாடியே மசாலா போட்டிங்கன்னா நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய் சீக்கிரம் வேகாது அதனால் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் மசாலா போடுங்க நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தேவையான அளவு நம்ம புளி ஊற்ற போகிறோம் இப்போ மல்லித்தலை போட போகிறோம் இப்போ இதை புளி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் மூடி வச்சுருவோம் அது ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் சுடாது அள்ளி போட உனக்கு ஆகிடுது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணத்தன்கோட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் 73 மாணவர்கள் இருந்த நிலையில் புதிதாக பள்ளிக்கு வந்த ஆங்கில ஆசிரியர் பாஸ்கரன் அவர்களின் முயற்சியால் தற்பொழுது 234 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உலகத்தரச் சான்றிதழ் ISO பெற்ற ஒரே நடுநிலைப் பள்ளியாக இப்பள்ளி விளங்குகிறது 100% நெகிழி இல்லாத பள்ளி மாணவர்களுக்கு காலை ஆரோக்கிய உணவு பள்ளி வாகன வசதி புத்தகப்பை எடை குறைப்பு திட்டம் கராத்தே சிலம்பம் யோகா உள்ளிட்ட பயிற்சிகளுடன் பள்ளியை மாற்றிய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் பாஸ்கரன் அவர்களை நம்முடைய ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மாஸ்டர் எடுக்கா ஓகே இப்போ தம்மு போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த நெய்யை மேலே ஊற்றிட்டு தம்மு உடைக்க போகிறோம் பிரியாணி பாருங்க உதிரி உதிரியாக வருது நான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரா போகும்போது பார்க்கும்போது மட்டன் பிரியாணினே நான் நினச்சேன்
ஆனால் அப்புறம் ஃப்ளம்ஸ்னு சொன்னால என்ன நம்பவே முடியல. ஆனால் டேஸ்ட்டு வேற லெவல். இத்தன் மாதிரியே இருக்குது ஃப்ளாமஸு பிரியாணி. அடாடா சரியான தூக்கலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி கூட கத்திரிக்காய் சொக்கை சேர்த்து சாப்பிட்டா அது அடுத்த லெவலுக்கு போயிடும். சார் எனக்கு சாப்பிட்டு பார்த்ததில்ல மட்டன் பிரியாணிக்கு இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒன்லி இதில் வந்து இது போட்டிருக்கு, ப்ளாம்ஸ் போட்டிருக்கு, மட்டன் பிரியாணி மட்டன் இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு எல்லாமே வந்து அப்படியே ரியலாக இருக்குது. அப்பா சோக்கா ஆ நல்லா சாப்பிடியா சாப்பிடுங்க அதுதான் பாருங்க சோக்கா மாப்பிள்ளை.